விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடிக்கு அடுத்தபடியாக முன்னிறுத்தப்படும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி. விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பதவிக்கான முன்னெடுப்பா என்ற கேள்விகள் எழுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டமா விழுப்புரம் இருக்கு. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழக அமைச்சரவையில உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. திமுகவின் முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தராகவும் பார்க்கப்படுறாரு. தமிழக அமைச்சரவையில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கிற செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்படி இரண்டு அமைச்சர்கள் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்காங்க. அமைச்சர் மஸ்தானுடைய மகன் நடந்து முடிஞ்ச நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதே மாதிரி விழுப்புரத்தில் இருக்கிற அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் கௌதம சிகாமணி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகல தளபதி நற்பணி மன்ற தலைவராகவும் இவர் தான் இருக்காரு. அமைச்சருடைய மகன் அப்படின்னா சும்மாவா? விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள்லையும் பொன்முடிக்கு அடுத்தபடியாக இவருடைய பெயர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடன்பிறப்புகள். விழுப்புரத்தில் திமுக சார்பாக எழுதக்கூடிய பெரும்பாலான சுவர் விளம்பரங்களில் முதல்ல கலைஞருடைய படம், அடுத்தது ஸ்டாலின், அதற்கடுத்து பொன்முடி, உதயநிதி. சில இடங்களில் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவருடைய பெயர் கூட இடம்பெறுவதில்லை. ஆனால் கௌதம சிகாமனுடைய பெயரை யாருமே மிஸ் பண்ணுறதில்லை அப்படிங்கிற பேச்சும் அடிபடுது. அதாவது பொன்முடிக்கு அடுத்தபடியாக பொன் கௌதம சிகாமணி தான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் விழுப்புரம் மாவட்ட திமுகவில் பெரிய அளவுக்கு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய மாவட்ட செயலாளராக புகழேந்தியிருக்கார். இவர் யாருன்னா பொன்முடியினுடைய தீவிரமான விசுவாசி. பொன்முடி என்ன சொன்னாலும் உடனடியாக அது செய்து முடிக்கக்கூடிய தளபதியாக இருக்கார். அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகனை முன்னிறுத்தி மாவட்ட செயலாளர் பதவிக்கு பல யுக்திகளை அமைச்சர் பொன்முடி கையாள்கிறாரு அப்படிங்கிறது கட்சி வட்டாரங்கள்லேயே பரவலாக பேசப்படுது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தினுடைய திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய ஜனகராஜ் மற்றும் ஒன்றிய குழு தலைவராக இருக்கிற ஜெயச்சந்திரன், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் ஆகியவர்களும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவிக்கு கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அமைச்சர் சொல்கிறது தானே அந்த மாவட்டத்தில் ஈடுபடும். அந்த வகையில் அவருடைய மகனையே முன்னிறுத்தி அவரை மாவட்ட செயலாளர் ஆக்கணும் அப்படிங்கிறது பொன்முடியினுடைய திட்டம். தன்னுடைய மகனை மாவட்ட செயலாளர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் பொன்முடியினுடைய திட்டம் அப்படின்னு பரவலாக பேசப்படுது. அவர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆவதற்கு முன்பாக விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் தன்னுடைய மகன் தான் அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக வரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னு அவருக்கு நெருங்கிய பலரும் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா டிஎம்கே ஐடி விங்கில் இருந்து கௌதம சிகாமணி தும்முனா கூட போதும், உடனே எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்குறாங்க அப்படிங்கிறதும் கவனிக்கத்தகுந்த ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால பொன்முடியினுடைய ஆதரவாளர்கள் மறுபடியும் உற்சாகத்தில் இருந்தாலும் ஒரு பகுதி திமுகவினர் பொன்முடி மேலே கடும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் திமுக மேலே வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துமோ அப்படிங்கிறது தான் நடுநிலையான திமுக தொண்டர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது.